ஆதியாகமம் 17 அதிகாரம். ஆதியாகமம் 16 அதிகாரத்தை போன வாரத்தில் பார்த்தோம். ஆபிரகாம் சாரால் என்பவர்களை வாழ்க்கையில் நடந்த சில முக்கியமான காரியங்களை வரிசைப்படுத்தி பார்த்தோம். 16 அதிகாரத்தின் தலைப்பு மாம்சத்தின் தவறு, விசுவாசத்திற்கு விபத்து, பழைய விசுவாசியின் சரிவு என்ற தலைப்புகளிலே அந்த 16 அதிகாரத்தில் இருந்த செய்திகளை பார்த்தோம். ஒரு விசுவாசிக்கு 3 எதிரிகள் இருக்கிறார்கள். 1 உலகம், 2 மாம்சம், 3 பிசாசு. இந்த 3 விசுவாசிகள் ஜெயித்தாக வேண்டும் என்று பார்த்தோம். ஆபிரகாம் விஷயத்தில் இந்த 2வது எதிரியான மாம்சத்தில் நடந்த சில தவறுகள் தான் இந்த 16 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 16 அதிகாரத்தில் சாராய், ஆபிரகாம், ஆகார், இஸ்மவேல், கர்த்தருடைய தூதன் இவர்களை குறித்து ஒவ்வொன்றாய் பார்த்தோம். அந்த அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரித்தோம். அந்த ஒவ்வொரு பிரிவிலும் நடந்த சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை கவனித்தோம். சாராயின் தவறுகள் என்ன என்பதை பார்த்தோம். பிறகு அதனால் வந்த விளைவுகளை பார்த்தோம். 2வது ஆபிரகாமின் தவறுகள் என்ன என்பதை பார்த்தோம். ஆபிரகாமுடைய மீறுதல் எதில் இருந்தது, அதனால் அவன் என்ன செய்தான், எதை இழந்தான் என்பதை வரிசைப்படுத்தி பார்த்தோம். ஆபிரகாமுடைய தவறுகளால் விளைந்த விளைவு என்ன என்பதை பார்த்தோம். ஆபிரகாமுடைய தவறுகளினாலே ஆகாருக்கு நடந்தது என்ன என்பதை பார்த்து, அந்த எகிப்திய பெண் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை வரிசைப்படுத்தி, சாரால் செய்த காரியம் ஆகாருக்கும் ஆபிரகாமுக்கும் எப்படி பாதிப்பையும், பின்வரும் சந்ததிக்கு எப்படி பாதிப்பை உண்டாக்கினது என்பதை பார்த்தோம். ஒரு பழைய விசுவாசி ஒரு புது விசுவாசியை எப்படி கெடுக்கிறான் என்பதை பார்த்தோம். ஒரு புது விசுவாசி உள்ளே வரும்பொழுது பழைய விசுவாசியை பார்த்து பிரமிக்க வேண்டியவர்கள் சோர்ந்து போய் சரிந்து போகிறார்கள். ஏன், எதற்கு என்பதை எல்லாம் வரிசைப்படுத்தினோம். தேவனுடைய பிள்ளைகள், அதாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகு விசுவாசத்தில் வளர வந்தவர்கள் எப்படி புது விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக பார்த்தோம். ஒரு புது விசுவாசி சபைக்குள் வந்தால் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவத்தோடு இணைந்தால், விசுவாசிகளோடு இணைந்தால் எதையெல்லாம் அவர்கள் கவனிப்பார்கள், எதிர்பார்ப்பார்கள், கண்ணோக்குகிறார்கள், கவனிக்கிறார்கள் என்பதை வரிசையாக பார்த்தோம். ஆக 16 அதிகாரத்தில் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கடைசியில் தேவன் சொன்னது, இஸ்மவேல் பிறந்தது, இஸ்மவேல் வந்ததினால என்ன நடந்தது என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். ஆக 16 அதிகாரம் இஸ்மவேல் என்பவனுடைய பிறப்போடு முடிகிறது. அதற்கு பிறகு ஆதியாகமம் 17 அதிகாரம். ஆதியாகமம் 17 அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குதத்தம். 17 அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனம் வரை. பகுதி 2, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை.
பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை. பகுதி மூன்று. தேவன் இஸ்மவேலுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த உறுதி. ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை. பகுதி நான்கு. ஆபிரகாம் செய்த விருத்த சேதனம். ஆதியாகமம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை. ஆக இருபத்தி ஏழு வசனங்கள் கொண்ட இந்த பதினேழாம் அதிகாரத்தை நான்கு பகுதிகளாக பிரித்து, தேவன் ஆபிரகாம் வாழ்க்கையில் மீண்டும் என்ன செய்தார் என்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்க போகிறோம். இதற்கு முன்பு ஆபிராமும் சாராலும் மட்டும் இருந்தார்கள். அதற்கு பிறகு ஆபிராம் சாரால் ஆகார் என்ற மூன்று பேரும் அந்த குடும்பத்தில் இருந்தார்கள். இதற்கு பிறகு ஆபிராம் சாரால் ஆகார் இஸ்மவேல் என்ற நான்கு பேரும் இப்பொழுது அந்த குடும்பத்துக்குள் இருக்கிறார்கள். ஆகார் அந்த வீட்டை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்ற முடிவு பண்ணி வெளியே போனார். ஆனால் அந்த இடத்தில் இருப்பதுதான் ஆகாருக்கு நல்லது என்பதை தேவன் கண்டதினாலே அவளை திரும்பி போய் அதே வீட்டிலே அதே சாராலோடு ஆபிரகாமோடு குடியிருக்கும்படி தேவன் அவளை திருப்பி அனுப்புகிறார். அவள் திரும்பவும் சாரால் வீட்டுக்கு வந்து குடியிருப்பதை கடினமாக நினைக்கவில்லை. ஏனென்றால் அவள் அந்த சூர் வனாந்தரத்தில் சந்தித்த அந்த தேவன், கர்த்தருடைய தூதன் அவளுக்கு வாக்கு பண்ணி அவளுக்கு பெரிய சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கிவிட்டார். ஆகவே அவள் வாழ்க்கையில் நடந்த அந்த யூ டர்ன், டேர்னிங் பாயிண்ட் மிக முக்கியம். அதை அவளுக்கு தேவன் தான் செய்தார். ஆகார் திரும்பி வந்து சாராலோடு குடியிருந்து பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அவள் எப்படி பிள்ளையை பெற்றெடுத்தால் என்ன உதவிகள் எல்லாம் ஆகாருக்கு செய்யப்பட்டது என்பதை பதினாறாம் அதிகாரம் விளக்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளை பெற்றோடு இஸ்மவேல் பிறக்கிறான் என்பதை சொல்லி அந்த பதினாறாம் அதிகாரம் முடிகிறது. பதினாறாம் அதிகாரம் ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் பிறக்கும் போது என்ன வயது என்று சொல்லி முடிக்கிறது. ஆதியாகமம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். ஆக ஆபிராமும் சாராலும் 86வது வயதில் இணைகிறார்கள். ஒரு வருடம் கழித்து இஸ்மவேல் பிறக்கிறான். ஆக ஆபிராமுக்கு வயது 86 அவன் பிறக்கும் போது. பதினேழாம் அதிகாரம் துவங்கும் போதே அவனுடைய வயதை சொல்லி துவங்குகிறது. பதினேழு ஒன்று. ஆபிராம் 99 வயதான போது. ஆக பதினாறாம் அதிகாரத்திற்கும் பதினேழாம் அதிகாரத்திற்கும் இடைவெளி 13 வருஷம். ஸோ 13 வருஷம் இடைவெளிக்கு பிறகு ஆபிரகாம் வாழ்க்கையில் மீண்டும் தேவன் தரிசனமாகிறார். 13 வருஷம் அவர் அமைதியாக இருந்தார். இப்போ இஸ்மவேல் பிறக்கும் பொழுது 86 வயது. இப்பொழுது தேவன் பேசும் பொழுது 99 வயது. ஆக 17வது அதிகாரம்
ஒரு செய்தியோடு துவங்குகிறது. இந்த 13 வருஷம் கழித்து தேவன் ஆபிரகாமோடு பேசுகிறார். நீண்ட ஒரு அமைதி, நீண்ட இடைவெளி, எதுவும் அவர் இந்த இடைவெளியில் பேசவில்லை. ஆபிரகாம் நினைத்திருக்கலாம், இனிமேல் இஸ்மவேலை வைத்து வாழ்ந்து விடலாம், இஸ்மவேல் போதும், பிள்ளை இல்லை என்ற குறையை இஸ்மவேல் தீர்த்து விட்டான். எப்படியோ குடும்ப பிரச்சனைகளுக்கு நடுவிலே ஒரு பிள்ளை இருக்கிறது, பெயர் சொல்ல ஒரு பிள்ளை என்று தன்னுடைய எல்லா கவனத்தையும் ஆபிராம் இஸ்மவேலின் மேல் திருப்பியிருப்பான், சாரால் திருப்பியிருப்பாள். இது பல வருஷம் போகிறது. 13 வருடம் கழித்து தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார். கவனியுங்கள், பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு காட்சி அளித்து வாக்கு பண்ணுகிறார். இப்பொழுது அந்த 17 அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? 17:1, ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. தேவன் தரிசனமாகும் பொழுது அவர் ஒரு பெயரோடு தரிசனமாகிறார். ஒரு பெயரோடு ஆபிரகாமுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தேவன் பேச ஆரம்பிக்கிறார். பேசும் பொழுது சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவனுடைய முகவரி, பெயர் அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உச்சமனாய் இரு என்று. ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு இந்த அடையாளத்தோடு பேச ஆரம்பிக்கிறார்? இதற்கு முன்பு இதே தேவன் ஆகாரை அந்த வனாந்தரத்தில் சந்திக்கும் பொழுது, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் பெயரிட்டாள். அதற்கு எல்ரோயி என்று பெயர். இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமாகி, தரிசனம் தரிசனமாகி அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது தம்மை எல்ஷடாய் என்ற நாமத்தில் பெயரில் தம்மை வெளிப்படுத்துகிறார். தமிழில் படிக்கும் பொழுது மொழிபெயர்ப்பு தான் வருகிறது, ஆனால் உண்மையாக அங்கு இருக்கிற பெயர் எல்ஷடாய். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று பொருள். எல்ஷடாய் என்ற தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி இப்பொழுது பேச ஆரம்பிக்கிறார். கவனியுங்கள், பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? குறிப்பு 1, தேவனுடைய பெயர், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல்ஷடாய். கவனியுங்கள், அதன் பொருள் சர்வ வல்லமை உள்ளவர். பொருளை தான் அந்த இடத்துல மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே அவர் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது எல்ஷடாய் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். எல் என்றால் காட், தேவன் என்று பொருள். ஷடாய் என்றால் சர்வ வல்லவர் என்று பொருள். ஆல்மைட்டி, சர்வ வல்லவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அதைதான் அந்த வார்த்தையில அந்த 17:1 வாசிக்கிறோம். கவனியுங்கள், இதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. மார்பு என்ற பொருள், நான் தாயை போல மார்பை உடையவர் என்று ஒரு பொருள். எல்ஷடாய் என்பதற்கு ஒரு பக்கம் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், மறுபக்கம் தேவன் ஒரு தாயின் மார்பை கொண்டவர். ஒரு பக்கம் அவர் மகா பயங்கரமானவர், மறுபக்கம் ஒரு தாயை போல அன்பானவர். ஒரு பக்கம் சர்வத்துக்கும் அதிகாரம் உள்ளவர், சர்வ வல்லமை கொண்டவர்,
சேரக்கூட முடியாதவர், யாராலும் அவரை பார்க்க முடியாது, சேர முடியாது. ஆனால் மறுபக்கம் அதே தேவன் தாயை போல அன்புள்ளம் கொண்டவர், தாயை போல மார்பை கொண்டவர். ஆக இந்த ரெண்டு பண்புகளையும் கொண்டவராக தேவன் இருப்பதனால் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆகும் பொழுது தேவாதி தேவனாகவும் தரிசனமாகிறார். ஒரு தாயின் கரிசனையோடு அவனோடு பேசி தரிசனமாகிறார். இது ரெண்டை தான் இந்த அதிகாரத்தில் தேவனை குறித்து பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தில் அதிகமாய் பேசுவது தேவன். ஆபிராம் ரெண்டே இடங்களில் பேசுகிறார். அந்த ரெண்டு இடங்களிலும் இந்த மகா பெரிய தேவனுக்கு முன்பு முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு அவர் நடுங்கி வணங்குகிறார். ஒரு பக்கம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு காட்சி அளிக்கிறார், மறுபக்கம் தாயின் உள்ளம் தாயின் மார்பை கொண்டவரை போல அன்புள்ளவராக பேசுகிறார். இந்த அதிகாரத்தில் தேவனுடைய இருதயத்தை பார்க்க முடியும். அதே போல தேவனுடைய கண்டிஷனை, தேவனுடைய அந்த ஆளுமையை, அதிகாரத்தை பார்க்க முடியும். அப்போ சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற வார்த்தை மிக முக்கியமான ஒன்று. இதை தேவனே தம்மை குறித்து வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை பல இடங்களிலே ஆரம்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது, பிறகுதான் தேவனுடைய நாமம் அறிவிக்கப்படுகிறது. தேவன் தம்மை ஆரம்பத்தில் வெளிப்படுத்தும் பொழுது நான் யெகோவா என்ற நாமம் உடையவர் என்று வெளிப்படுத்தவில்லை. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தம்மை வெளிப்படுத்தும் பொழுது நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார். இங்கேயும் அதை தான் வாசிக்கிறோம். இப்பொழுது இதில் தேவனுடைய பெயர் எல் ஷடாய். எல் என்பது தேவன், எல் என்றால் தேவன், காட் என்று பொருள். எல் என்ற பெயரோடு இணைந்து வரும் பெயர் அந்த தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற பெயரின் தன்மையை சொல்லுகிறது. எல் என்றால் தேவன், அந்த எல்லுக்கு பக்கத்தில் வருகிற அந்த வார்த்தை அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இணைந்து நமக்கு சொல்லுகிறது. அவர் நமக்கு எப்படி தம்மை வெளிப்படுத்துகிறார், அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். இங்கு கவனியுங்கள், உதாரணத்திற்கு இந்த வசனத்தை, இந்த 17 அதிகாரம் முதல் வசனத்தை படிக்கும் பொழுது இப்படித்தான் படிக்க வேண்டும். எப்படி? ஆங்கிலத்தில் கவனிங்கள். When Abraham was 99 years old, Adonai appeared to Abraham and said to him, I am El Shaddai, that means Almighty God. Walk in my presence and be pure-hearted. See, the real word fix பண்ணணும்னா தேவன் எப்படி பேசியிருப்பாரு? இங்க வாசிக்கிறமே, இங்க வாசிக்கிறது மொழிபெயர்ப்பு. ஆனா தேவன் எப்படி ஆபிரகாம இடத்துல சொல்லியிருப்பார் என்றால், I am El Shaddai, நான் El Shaddai என்னும் தேவன். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன என்பதை இந்த வார்த்தையிலிருந்து புரிகிறது. எல் என்றால் காட், தேவன், ஷடாய் என்றால் சர்வ வல்லமை கொண்டவர் என்பது. சர்வ வல்லமை உள்ள தேவன் எல் ஷடாய். ஓகே, இதே பெயர்ல பல இடங்கள்ல தேவனுடைய பெயர்கள் வருது, யெகோவா என்ற நாமம் வரும். ஆனா இந்த எல் 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 என்ற வார்த்தைக்கு பின்னால வர்றத கவனிப்போம். தேவன் அது பெயர் எல் ஷடாய். இந்த எல் ஷடாய் என்ற வார்த்தை 48 முறை வேதத்தில் வருகிறது. பழைய ஏற்பாட்டில் மட்டும் 41 இடங்களில் வருகிறது. அதிலும் 5 இடங்களிலே ஆதியாகமத்தில் மட்டும் 5 இடங்களிலே வருகிறது எல் ஷடாய். யோபு புத்தகத்தில் மட்டும் 29 முறை வருகிறது. என்னவென்று,
நான் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்ற வார்த்தை கவனியுங்கள். ஆபிரகாம் காலத்தில் யெகோவா என்ற தேவனுடைய நாமம் வெளிப்படுத்தப்படவில்லை. மோசே என்பவர் வனாந்திரத்தில் இருக்கும் பொழுது தேவன் அவரோடு பேசிதான் தம்மை யெகோவா என்ற நாமத்தில் வெளிப்படுகிறார். என்னோடு கூட யாத்திராகமம் 6 வேதத்தை திருப்புங்கள். யாத்திராகமம் 6:2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அவங்களுக்கு நான் தரிசனமாகிறப்ப நான் சர்வ வல்லமை உள்ளவர் எல்ஷடா என்ற நாமத்துல தான் பேசினேன். ஆனா என் பேர் யெகோவா அப்படின்றத இப்ப நான் உனக்கு சொல்றேன் மோசே. அவங்களுக்கு சொல்லல, ஆனா உனக்கு சொல்றேன் அப்படின்றாரு. இப்போ இந்த சர்வ வல்லவர் என்ற பெயர் ஆதியாகமத்தில் 5 வருது, யோபுவில் 29 வருது. இன்னைக்கு உட்காந்து கவுண்ட் பண்ணேன், தப்பா எங்கன்னா அதிகமா குறைதா கூடுதான்னு கவனிங்க. அது எப்படி யோபுல 29 வருது அப்படின்னா, யோபு புத்தகம் ஆதியாகம காலத்தில் எழுதப்பட்டது. யோபுவின் சம்பவம் ஆதியாகம காலத்துக்குள்ளே நடப்பது. ஆக யோபினுடைய நிகழ்ச்சி கூட ஆதியாகம 11-12 இடையிலே நடப்பதாக வேத வல்லுநர்கள் யூகிக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த யோபுவும் யோபுவின் நண்பர்களும் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அப்பொழுதே அறிந்தபடியினாலே யோபுவின் புத்தகத்தில் இத்தனை 29 இடங்களிலே சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, இந்த எல்ஷடாய் குறிச்சு மற்ற இடங்களை எண்ணாகமும் ரூத் ஏசாயா வெளிப்படுத்தின விசேஷங்கள்லையும் வருது. ஆக இந்த வசனங்களில் வருகிற அந்த சர்வ வல்லவர் என்ற வார்த்தையை படிக்கும்போது நம்ம யூகிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், அது எல்ஷடாய் என்ற வார்த்தை வந்திருக்கணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு கவனிங்க, தேவனுடைய சில பெயர்கள் அந்த எல் எல் என்றதில் ஆரம்பிக்கிறத கவனிப்போம், அதனுடைய பொருளை கவனிப்போம், எங்கெல்லாம் அந்த பெயரோடு இருக்கிறதுன்னு. தமிழ் வேதத்தை வாசிக்கிறப்ப பொருள்ல தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தவிர அந்த மூல வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. அந்த இங்கிலீஷ் வேர்டை நான் வாஸ்து காட்டினே அதே போல. நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு தமிழ்ல இருக்குது, இங்கிலீஷ்ல ஒரிஜினல்ல ஐ எம் எல்ஷடாய் அப்படின்னு இருக்கு. அப்பனா இங்க எப்படி வந்திருக்கணும், நான் எல்ஷடாய் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா மொழிபெயர்ப்புன்னு வரும் பொழுது சர்வ வல்லவர் என்ற மொழிபெயர்ப்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறப்ப மொழிபெயர்ப்பின் வார்த்தைகள் நமக்கு பயன்படுத்தப்பட்டதுனால தேவனுடைய அந்த ரியல் பெயர் நாமங்கள் நமக்கு புரிஞ்சுக்க முடியல, கண்ணுக்கு தெரியல, ஏன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தப்படல. உதாரணத்துக்கு சில வார்த்தைகளை கவனிப்போம். இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னு பல இடங்கள்ல படிப்போம். சோ எல் எலோஹா இஸ்ரஹாயில். நம்பர் 2, எல் ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னா புரியும், ஆனால் மூல வார்த்தையில எல் ரோயி என்ற வார்த்தை. நம்பர் 3, எல் எலியோன், பொருள் உன்னதமான தேவன். நம்பர் 4, எல் கன், எரிச்சல் உள்ள தேவன். நம்பர் 5, எல் அக்கத்தோல், மகத்துவமுள்ள தேவன். நம்பர் 6, எல் ரகூம், இரக்கமுள்ள தேவன். நம்பர் 7, எல் ஷமர் பரீத், உடன்படிக்கையை காக்கிற தேவன். நம்பர் 8, எல் மஹூஸ், என் அரணான தேவன். நம்பர் 9, எல் டெரக் தமீம், உன்னதமான வழியையுடைய தேவன்.
நம்பர் 10 எல் எமெத் சத்தியபரன். நம்பர் 11 எல் கடோல் பெரிய தேவன். நம்பர் 12 எல் அகவத் மகிமையுள்ள தேவன். நம்பர் 13 எல் ஓலாம் நித்திய தேவன். நம்பர் 14 எல் ஹனோரா பயங்கரமான தேவன். நம்பர் 15 எல் நாசா மன்னிக்கிற தேவன். நம்பர் 16 எல் செல் கண்மலையாகிய தேவன். நம்பர் 17 எல் ஷமா எனக்கு செவி கொடுக்கிற தேவன். நம்பர் 18 எல் ஹனா ஹெமான் பரிசுத்தமுள்ள தேவன். நம்பர் 19 எல் கிப்போர் வல்லமையுள்ள தேவன். நம்பர் 20 எல் எஹாத் ஒரே தேவன். ஆக இவ்வளோ பெயர்களும் அந்த எல் என்ற வார்த்தையில் தேவனுடைய நாமத்தை சொல்ற தேவனை வெளிப்படுத்துகிற வார்த்தைங்க. இப்போ அதில் வருகிற தமிழ் வார்த்தையின் மொழிபெயர்ப்பு தான் நமக்கு பரிச்சம், ஆனால் மூல வார்த்தையை பரிச்சம் இல்லை. ஆனாலும் அதுதான் முக்கியம். ஓகே, பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். குறிப்பு, ஆபிரகாமின் பெயர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரு? 17 கவனிங்க, 17 ஒன்றாம் வசனம் முதல் 8 வசனம் வரைக்கும் தேவன் பேசுகிற முதல் பகுதி வசனத்தை பாருங்க. 17:1-18 இந்த சாப்டர் முழுசும் தேவன் தான் பேசுறாரு, மெஜாரிட்டி அவர் தான் பேசுறாரு. ஆனால் அந்த பேசுகிற விதங்களில் புரிஞ்சுக்கிறதுக்காக அதை பிரித்து படிக்கிறப்ப இப்படி பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ரேஸில் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி பேசுகிறப்ப நம்பர் 1 கவனிப்போம் என்ன பேசுறாரு. அவர் பேசினதுமே 3 வசனம், ஆபிராம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான், தேவன் அவனோடு பேசுறாரு. எப்போ? இந்த முதல் 2 வசனம் ஆதியாகமம் 17:1-2 தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்தி பேசுறாரு. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன் என்றார். இதை கேட்டதுமே ஆபிரகாம் நடுக்கி போய் முகம் குப்புற விழுந்து வணங்குறான். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ்ல காட் பேசுறப்ப நீ நான், உனக்கும் எனக்கும், உனக்கும் எனக்கும், உன் சந்ததிக்கும் எனக்கும், உன் குடும்பத்துக்கும் எனக்கும், அந்த வார்த்தையை அந்த டேர்ம்ஸை தேவன் பேசுற விதத்தை கவனிங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பேசுறப்ப பர்சனலாவே பேசுறாரு, பர்சனலா பேசுறாரு, வேற எதுவுமே இல்லை. ஆபிரகாம மைண்ட் பண்ணி ஆபிரகாம் குடும்பத்தை ஆபிரகாம் சந்ததிய டைரக்டா உனக்கும் எனக்கு, அதுதான் அந்த வார்த்தையில முக்கியமா இருக்குது.